அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் முதல் பகுதியான 14 நாட்கள் என்ன மாதிரியான திடீர் மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பாக இந்த 14 நாட்கள் கிரகங்களின் சஞ்சார நிலைகளின் காரணமாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன அப்படிங்கிற முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதாவது இந்த அக்டோபர் மாதம் முதல் பகுதியான 14 நாட்கள் கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான திடீர் 14 திருப்பங்கள் அமைய இருக்குது என்பது குறித்தான முக்கிய பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். கடகராசி சேர்ந்த புனர் பூசம் 4 பாதம் முதல் பூசம் ஆயுள்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு கிரகங்களின் சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான குடும்ப சூழ்நிலை அமைய இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த 14 நாட்கள் சூரியன், குரு, சுக்கிரன், செவ்வாய், புதன் ஆகிய 5 வீரியம் நிறைந்த கிரகங்கள் உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக சஞ்சரிக்கின்றாங்க. இதனால் குடும்ப நலன்களுக்கு அதிகாரம் கொண்ட குருவின் பூரண சுபபலம் உங்களுக்கு கிடைக்குது என்றே தான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பது மேலும் பல நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய கிரக நிலை என்றே தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பண வசதி என்பது திருப்திகரமாகவே அமைய இருக்குதுங்க. குறிப்பாக உறவினர்களிடையே ஒற்றுமையும் பரஸ்பர அந்யோன்யமும் நிலவும் என்பதையும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதால் மகிழ்ச்சியும் குதூகலமும் நிறைந்திருக்கும் என்பதையும் கிரகங்களின் சஞ்சார நிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டுது. கடகராசியைச் சேர்ந்தவர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் குறிப்பாக முதல் பகுதியான 14 நாட்கள் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா, அந்த திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் ஒரு சாதகமான ஒரு முடிவு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. குறிப்பாக திருமணமான இளம் தம்பதியர்கள் அல்லது குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்மணிகளுக்கு இது ஒரு சிறந்த காலகட்டம் என்றே தான் சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் மற்றும் சுக்கிரனின் சஞ்சார நிலை சிறந்த சுபபலம் பெற்று செஞ்சிருக்கின்ற இந்த காலகட்டங்களில் பல பெண்மணிகள் கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்பதையும் கிரகங்கள் குறிப்பாக குரு பகவானுடைய நிலை அறிவுறுத்துது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குரு பகவானை பொறுத்தவரை அவர் புத்திரக்காரர் என்பதாலும் அவருடைய சுப பார்வை உங்களுடைய அதாவது கடகராசிக்கு ஜென்ம ராசிக்கு கிடைப்பதும் இந்த பலனை கிடைக்க வல்லது என்பதை கிரகங்களின் சஞ்சார நிலைகள் அறிவுறுத்துது. அது மட்டுமில்லாமல் குரு, சுக்கிரன், செவ்வாய் ஆகிய 3 கிரகங்களும் சுபத்துவ பாதையில் சஞ்சரிப்பதால் பலருக்கு அதாவது கடகராசியை சேர்ந்த பலருக்கு சொந்த வீடு அமையும் யோகம் இருக்குது என்பதையும், அது மட்டுமில்லாமல் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்கு என்பதையும் கிரகங்கள் அறிவுறுத்துது. குறிப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு நிதி நிலைமையை சீர் செய்து கொள்ள ஏற்ற ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. கடகராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் முதல் பகுதியான 14 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் தொழில்காரகரான சனி பகவான் உங்களுக்கு அனுகூலமாக அமைஞ்சிருக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வக்ரகதி நீங்கி மகரத்தில் நேர்கதியில் செல்வதால அலுவலகத்தில் நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. இது மாதிரியான நேரங்கள் உங்களுடைய பொறுப்புகளில் கவனம் சிதறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. சக ஊழியர்களாலும் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருப்பதால் எல்லா விதத்திலுமே கவனம் நிதானம் அவசியம் என்பதை கிரகங்களின் சஞ்சார நிலைகள் அறிவுறுத்துது. கடகராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு சனி பகவானின் நேர்கதியினால் ஏற்பட இருக்கும் விளைவுகள் என்ன அப்படின்னா, தேவையில்லாத வீண் பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கிக்கொள்வதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மீது கோபமும் பொறாமையும் கொண்ட சக ஊழியர்கள் உங்கள் மீது தேவையில்லாத வீண் அவதூறுகளை பரப்பி மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினரிடம் வீண் அவப்பெயரை சந்திப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்க இருக்காங்க. இதை மனதில் வைத்து கொண்டு ஒவ்வொரு வேலை செய்யும் போதும் நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. மன வரைக்கும் இந்த 14 நாட்களுமே நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டிய அவசியம் என்பதை கிரகங்களின் சஞ்சார நிலைகள் தெளிவாக உங்களுக்கு எடுத்துக்காட்டுது. கடகராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் முதல் பகுதியான 14 நாட்கள் என்ன மாதிரியான திடீர் திருப்பங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த காலகட்டத்தில் விற்பனையில் லாபத்திலும் நல்ல அபிவிருத்தியை உங்களால் காண முடியுங்க. ஆனால்
இடைப்பட்ட நாட்களில் லாபம் என்பது சற்று குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த காலங்களில் பொறுத்த வரைக்கும் சக கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. இது நிதி நிலைமை கவலை தர ஆரம்பிக்கும் விதமாக அமைஞ்சிரும். இது மாதிரியான நேரங்களில் சக கூட்டாளிகளுடன் எது சரி எது தவறு என்பது குறித்தான நேரடி உரையாடல் ஏற்பட இருக்கும் பல பிரச்சனைகளை தவிர்க்க உதவும் என்பதையும் கிரகங்களின் சஞ்சார நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. குறிப்பாக கடகராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. ஏன்னா வேகமாக விற்பனையாகாத பொருட்கள் மீது முதலீடு செய்ய வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. அப்படி இல்லை அப்படின்னா வீண் நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் உங்களை எச்சரிக்குது. கடகராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் முதல் பகுதியான 14 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கலைத்துறையினருக்கு இந்த காலகட்டங்களில் சுக்கரனுடைய நிலையினால் நடிகர் நடிகைகள் திரைப்பட தயாரிப்பாளர்கள் ஆகியோருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வர இருக்குங்க. இருந்தாலும் கூட சனி பகவானுடைய நிலை சாதகமாக இல்லாததால் வருமானம் என்பது இந்த காலகட்டங்களில் அளவோடு தாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிறு காலத்திற்கு ஆடம்பரம் வசதிகளை குறைத்து கொண்டு சிக்கனமாக இருந்தால் நிலைமையை சரி செய்து விடலாம். அப்படி இல்லை அப்படின்னா தேவையில்லாத கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகி வீண் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகிவிடும் என்பதை கிரகநிலைகள் உங்களை எச்சரிக்குது. கடகராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் முதல் பகுதியான 14 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் திடீர் மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு அப்படின்னா, அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் சென்ற பல காலங்களாக நீங்கள் கண்ட நன்மைகள் அனைத்துமே இந்த காலகட்டம் அதாவது இந்த அக்டோபர் மாதம் முதல் 14 நாட்களும் நீடிக்கதாங்க செய்யுது. வழக்குகள் இருந்தாலும் கூட அவற்றிலிருந்து மீண்டு வந்து விடுவீர்கள் என்பதையும், கட்சி பூசல்களிலிருந்து விலகி இருத்தல் மிகவும் நல்லது என்பதையும் கிரகங்களின் சஞ்சார நிலைகள் உங்களுக்கு தெளிவாக அறிவுறுத்துது. கடகராசி சேர்ந்த அரசியல் துறையினர் இந்த 14 நாட்களும் உணர்ச்சி வசப்படாமல் கோவப்படாமல் நிதானமாக ஒவ்வொரு செயலையும் செயல்படுத்த வேண்டும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. கடகராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் முதல் பகுதியான 14 நாட்கள் என்ன மாதிரியான திடீர் மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு அப்படின்னா, குரு புதன் ஆகிய இருவருமே உங்களுக்கு ஆதரவாக வளம் வருவதால் பாடங்களில் மனம் தீவிரமாக படியும். அது மட்டும் இல்லாமல் நினைவாற்றல் அதிகரிக்கும் என்பதையும், நேர்முகத் தேர்வுகளில் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதையும் கிரகங்களின் சஞ்சார நிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டுது. குறிப்பாக கடகராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த 14 நாட்களும் கல்வியில் எந்த ஒரு தடையும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது கிடையாது. கடகராசி சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் முதல் பகுதியான 14 நாட்கள் என்ன மாதிரியான திடீர் திருப்பங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது அப்படின்னா, செவ்வாயின் அனுகூல பார்வை உங்கள் மீது பதிந்துள்ளதுங்க கடகராசி சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு. இதனால் இந்த காலகட்டங்களில் நல்ல விளைச்சலும் வருமானமும் மனதிற்கு நிறைவை அளிக்கும் விதமாக அமைஞ்சிருக்குது. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை தீர்த்து மன அமைதி பெற ஒரு அரிய சந்தர்ப்பமான ஒரு காலகட்டமாக இந்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குது என்றே தான் சொல்ல முடியும். கடகராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் முதல் பகுதியான 14 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு அப்படின்னா, பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நிம்மதியான ஒரு காலகட்டம் என்றே தான் சொல்ல முடியும். ஏன்னா பெண்மணிகளுக்கு காரணம் குரு சுக்ரன் செவ்வாய் ஆகிய மூவருமே உங்களுக்கு ஆதரவாக வளம் வருவதால் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அதே மாதிரி வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கும் அலுவலக சூழ்நிலை நிம்மதி தரும் விதமாக தான் அமைஞ்சிருக்குது. கடகராசிக்காரர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் முதல் பகுதியான 14 நாட்கள் கிரகங்களின் சஞ்சார நிலைகளின் காரணமாக கூறப்படும் பரிகாரம் என்ன அப்படின்னா, இந்த காலகட்டம் குறிப்பாக இந்த 14 நாட்கள் அருகிலுள்ள திருக்கோவிலில் மாலையில் மண் அகலில் 5 எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வந்தால் போதுங்க, பலன் கைமேல் கிடைக்கும். கோவில் செல்ல இயலாத அன்பர்கள் வீட்டின் பூஜை அறையிலேயே ஏற்றி வரலாம், அதே பலன்தான் கிடைக்கும்.